எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து ஆகுபெயர். ஓகேங்களா? ஸோ ஆகுபெயர் அது வந்து மொத்தம் 16 வகைப்படும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொருள் ஆகுபெயர். ஸோ இந்த பொருள் ஆகுபெயர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆகுபெயர்னு என்னென்னு பார்க்கணும். ஒன்று அண்ட் இயற்பெயர் வந்து அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர் அப்படின்வாங்க. ஆகுபெயர் வந்து 16 வகைப்படுத்தலாம். அதில் முதல் வகை பொருள் ஆகுபெயர் முல்லையை தொடுத்தால் அப்படின்னு இருக்குது. இங்கே முல்லையை தொடுத்தாலுங்கிறது வந்து முதற் பொருளாகிய முல்லை கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்தது அப்படிங்கிறாங்க. இங்கே முல்லையை தொடுத்தால்னா நம்ம முல்லை கொடியை வந்து தொடுக்க முடியாது, அந்த முல்லை கொடியில் இருக்கக்கூடிய அந்த முல்லை பூவை தொடுத்தால் அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து முல்லைங்கிறது அது வந்து முதற் பொருள். ஓகேங்களா? அந்த முதற் பொருள் வந்து அதில் இதிலிருந்து கிடைக்கக்கூடியது அந்த முல்லைப்பூ, அதுக்கு பெயராகி வந்ததால் அது வந்து பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர் அப்படிங்கிறாங்க. அப்போ இதோடைய பெயரை குடிக்காமல் இதோடு தொடர்புடைய இதோடைய முல்லைப்பூவுக்கு இது பெயராகி வந்ததால் இது வந்து பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர். இப்போ வந்து இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா தாமரை மலர்ந்தது அப்படிம்பாங்க. ஸோ தாமரைங்கிறது தாமரை அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் தாமரைப்பூ. ஓகேங்களா? அப்போ தாமரைப்பூ மலர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தாமரை மலர்ந்தது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ தாமரைங்கிறது அது வந்து ஒரு முதற் பொருள், அதோடைய சினை அதோடைய உறுப்பு இருந்தது தாமரைப்பூ, அதுக்கு பெயராகி வந்ததால் தாமரை மலர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பொருளாகு பெயர். அடுத்து ரெண்டாவது பாருங்கள் இடவாக்கு பெயர். அப்போ இடவாக்கு பெயர்னா ஏதோ ஒரு இடத்தை சொல்லுவாங்க, அந்த இடம் வந்து அதுக்கு அதனை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு பெயராகி வரப்போகுது, அதான் இடவாக்கு பெயர். இங்கே வகுப்பறை சிரித்தது அப்படின்னா வகுப்பறை சிரிக்கவில்லை. ஓகேங்களா? வகுப்பறையில் உள்ள மாணவர்களுக்கு வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க பெயராகி வந்தது, அப்போ வகுப்பறை சிரித்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காஞ்சி வென்றதுன்னு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. காஞ்சி வென்றது அப்படின்னா அந்த காஞ்சியை ஆண்ட மன்னன் தான் என்ன பண்ணியிருக்கான், வெற்றி பெற்றிருக்கான், அதனால தான் காஞ்சி வென்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காஞ்சிங்கிற இடம் அந்த இடத்தை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு என்ன பண்ணியிருக்கு வந்து பெயராக வந்திருக்கு. அடுத்து மூணாவது பாருங்கள் கார் அறுத்தான் அப்படி சொல்லலாம். வேறு உதாரணம் வந்து அவள் டிசம்பர் சூடினாள் அப்படிங்கிறாங்க. அவள் டிசம்பர் சூடினால், டிசம்பருங்கிறது ஒரு பூ, சாரி டிசம்பருங்கிறது ஒரு காலம். ஓகேங்களா? இங்கே காருங்கிறது அது ஒரு காலத்தை குறிக்கிறது. கார் அறுத்தான் அப்படின்னா கார் என்னும் கால பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்தது. ஓகேங்களா? அந்த கார் காலத்தை காலத்தை குறிக்காமல் அந்த காலத்தில் விளையக்கூடிய அந்த பயிருக்கு பெயராகி வந்திருக்கிறது. மறிக்கொழுந்து நட்டான். ஓகேங்களா? மறிக்கொழுந்து என்னும் சினை, மறிக்கொழுங்கிறது ஒரு சினை பெயர், அதன் செடிக்கு பெயராகி வந்திருக்கிறது. ஓகேங்களா? இங்கே மறிக்கொழுங்கிறது அதனுடைய ஒரு பகுதி, அந்த மறிக்கொழுந்து செடியோடைய ஒரு பகுதி தான் மறிக்கொழுந்து நட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சினையாகு பெயர். அப்படின்லாம் வச்சிங்களேன் தலைக்கு ஒரு பழம் கொடுங்க அப்படிம்பாங்க. தலைங்கிறது தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படிம்பாங்க. அப்போ ஆளுக்கு ஒரு பழம் கொடுக்கணுங்கிறது தான் தலைக்கு ஒரு பழம் கொடுங்கிறாங்க. அப்போ தலைங்கிறது நம்ம உடலில் ஒரு சினை ஒரு உறுப்பு, அது வந்து முழுமையாக ஒரு மனிதனுக்கு வந்து பெயராக வந்திருக்கிறது. ஆளுக்கு ஒரு மனிதனை தனியாக குறிக்கிறது. அப்போ இது வந்து ஒரு நல்ல உதாரணம். ஓகேங்களா? எதுக்குன்னா சினையாக பெயர். அடுத்து மஞ்சள் பூசினால். ஓகேங்களா? மஞ்சள்ங்கிறது வந்து மஞ்சள் என்னும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்தது. ஓகேங்களா? மஞ்சள்ங்கிறது ஒரு கலர்னு தெரியும், ஆனால் நமக்கு வந்து நம்ம காட்டில் விளையுது இல்லையா மஞ்சள், அதுக்கு இங்கே பெயராகி வந்திருக்கிறது, அது பண்பு. வற்றல் தின்றான்ங்கிறாங்க. வற்றலுங்கிறது ஒரு தொழில் பெயர் நமக்கு தெரியும். வற்றல் என்னும் தொழில் பெயர் வந்து வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்தது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? வானொலி கேட்டு மகிழ்ந்தாங்கிறது வானொலிங்கிறது ஒரு கருவி, அப்போ கண்டிப்பாக அதை வந்து அந்த கருவியை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு பெயராகி வருகிறது தான் கருவியாக பெயர். இங்கே வானொலி என்னும் கருவி வந்து அதன் காரியமாகிய நிகழ்ச்சிக்கு என்ன பண்ணுறது பெயராக வந்திருக்கிறது. அடுத்து பைங்கோல் வளர்ந்தது அப்படின்னா
காரிய வாகு பயர் அப்படிங்கிறாங்க. இங்கு கோள் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது. ஓகேங்களா? அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கருத்தாகு பயர். அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு பெயராகி வந்திருக்கிறது. ஒன்று பெற்றால் ஒளிமயம். இங்கு ஒன்றுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஒன்றும் என்னும் எண்ணுப்பெயர் வந்து அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது. இங்கே ஒன்றுங்கிறது ஒன்றுங்கிற நம்பரை குறிக்கல. ஒன்று பெற்றால் அப்படின்னா ஒரு பிள்ளையை பெறுவது தான் ஒன்று பெற்றால் அப்படின்னு அர்த்தம். அங்கே வந்து அந்த நம்பரை குறிக்காமல் அங்கே குழந்தைக்கு பெயராக வந்திருக்கிறது. இரண்டு கிலோ குடு அப்படின்னா இது எடுத்தல் அளவை ஆகு பெயர். நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அளவையில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. அடுத்து அரை லிட்டர் வாங்கு அப்படிங்கிறாங்க. முகத்தல் அளவை ஆகும். முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர் அவ்வளவை உள்ள பொருள்களுக்கு ஆகி வந்திருக்கிறது. அடுத்து ஐந்து மீட்டர் வெட்டினான். இது வந்து ஒரு நீட்டல் அளவை. ஓகேங்களா? நீட்டி அழுக்கும் நீட்டல் அளவை பெயர் அவ்வளவை உள்ள பொருளுக்கு ஆகி வந்துடுது. ஐந்து மீட்டர் வெட்டினா ஐந்து மீட்டர் வந்து துணியை வெட்டியிருப்பான். ஓகேங்களா? இங்கே வெறும் ஐந்து மீட்டர் வெட்டினான் அப்படிங்கிறது வந்து நீட்டல் அளவை பெயர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம மீண்டும் என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.